அமேசிங் தமிழின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு நாட்டு மாட்டு வெண்ணெயிலிருந்து நெய் செய்கிறதையும் நெய் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஃப்ரெஷ்ஷாக கறந்த மாட்டுப்பாலை நல்ல சூட காய்ச்சி ஆற விட்டதுக்கப்புறம் வர ஆடையை எடுத்து நல்ல வெண்ணெய் ஆக்கி அதை தண்ணியில் கழுவிட்டு அந்த வெண்ணெயை நம்ம நெய்யாக்க போகிறோம். ஆடையிலிருந்து வெண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகி வர வரைக்கும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக உருகினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நுரைச்சி வரும் எல்லா வெண்ணெயும் ஃபுல்லாக உருகிரும். இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். வெண்ணெயிலிருந்து உருக்கி எடுக்கிற நெய் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸு, ஃப்ரெஷ்ஷாக பறித்து நல்லா தண்ணியில் கழுவி சுத்தப்படுத்தின முருங்கை இலை, ஒரு வெற்றிலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட மிளகு, வெந்தயம், கொஞ்சம் புளி, கல்லுப்பு சிறிதளவு, இது எல்லாமே போடணுங்கிறதுல உங்களுக்கு ஆப்ஷன் எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா முன்னத்து நாள் வாங்கி வச்ச கருவேப்பிலை, வெற்றிலை, இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுனால கெடாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே சூப்பராக கம கமனு வாசனை, சூப்பரான டேஸ்ட்டு, அதோடு சேர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நெய் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கிறதில் மிளகு, உப்பு, புளி எல்லாம் போட்டதோடு இந்த ஸ்டேஜில் வெற்றிலை, கருவேப்பிலை, முருங்கை இலை இதை எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டோம்னா அப்படியே அப்பளம் பொறிச்சு வர மாதிரி முறுமுறுன்னு ஆயிரும். ஒரு 4 இன்ச் கொத்து கருவேப்பிலையும் முருங்கை இலையும் போட்டு எடுத்தோம்னா அப்படியே அதிலோட இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக நெய்யில் இறங்கிடும். அந்த நெய்யை சாப்பிடையில் அப்படி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதில் இருந்தே நம்ம நெய் சாதம் செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை முருங்கையில் ரெண்டையுமே அந்த காம்பிலிருந்து உருவாமல் கொத்தோடு போட்டுடணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். முருங்கையிலே கருவேப்பிலையெல்லாம் உள்ளே போடும்போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும், இல்லை தண்ணியோடு இருந்துச்சுன்னா வெடித்து மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம்னா தான் முருங்கையில் கருவேப்பிலையெல்லாம் கருகாமல் நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு சிலருக்கு நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் நெய் ரெடி பண்ணும்போதே வெற்றிலை, மிளகு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போடுறதுனால எந்த பயமும் இல்லாமல் நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதில் வெற்றிலைக்கு பதிலாக அகத்தி கீரை கூட சேர்த்து நம்ம செய்யலாம். ஆனால் முன்ன சொன்ன மிளகு, உப்பு, வெந்தயம், புளி எல்லாம் போட்டுக்கலாம். வெற்றிலை போடலைன்னா அகத்திக்கீரை போடணும், அகத்திக்கீரை போட்டிங்கன்னா வெற்றிலை போட வேண்டாம். ரெண்டையும் சேர்ந்தா அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. நாங்கள் ட்ரை பண்ணதுனால நான் இப்போ சொல்கிறேன். 3/4 பாக பொறிஞ்ச உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே முருங்கை இலை, கருவேப்பிலை, வெற்றிலை இல்லைன்னா அகத்திக்கீரை இதெல்லாம் நல்லா முறுமுறுன்னு பொறிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆறுனதுக்கு அப்புறமா இதை முருங்கை இலை இதுகளெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த இலையோட பருப்பு சாதம் இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பருப்பு சாதம் எடுத்துக்கிறோம். இதில் வெந்தயம் இருக்கும், அதை மட்டும் கண்டிப்பாக நீக்கிட்டு சாப்பிடணும், இல்லைன்னா கசப்புனா குழந்தைகளை நம்மளை கூட யாரும் சாப்பிட முடியாது. நெய்யில் பொறிஞ்ச முருங்கை இலை, கருவேப்பிலை இலை அப்படியே கிறிஸ்பியாக அப்பளம் மாதிரி இருக்கும், டச் பண்ணாவே சவுண்ட் இருக்கும், சாப்பிடும்போது அப்படியே டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த இலைகளெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நெய் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண நெய் எந்த ரெசிபிக்கு விட்டாலும் ரெசிபியோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி செய்கிற நெய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அதே வாசனையோட கமகமன் இருக்கும்.
நெய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கண்டெய்னரை நல்லா அதோட சூடு போனதுக்கு அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நெய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்திலேயே நம்ம இன்னொரு வகையான நெய் சாதம் ரெடி பண்ணலாம். நெய் ரெடி பண்ண பாத்திரத்தில் நம்ம சாதத்தை போட்டு கிளறி எடுத்தோம்னா அதில் உப்பு புளி இதெல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கூப்பிட்றோமா இல்லையோ பிளேட்டு டக்குன்னு காலியாகிற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த நெய் சாதம். வெண்ணிலேருந்து நெய் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு டிஃப்ரெண்ட் டேஸ்டோட நெய் சாதம் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த நெய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கையில் ஒரு ரெண்டு மிளகு அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மூலிகை நெய்யும் இன்ஸ்டன்ட் நெய் சாதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அமேசிங் தமிழின் அன்பு வணக்கங்கள்.